நல்ல தேவனே, இரக்கங்களின் பிதாவே, அப்பா அம்மாவுக்கு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவ தேவன், மகிமையுள்ள கர்த்த, சதா காலமும் எங்களோடு வீற்றிருக்கிற தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா பரலோக தகப்பனே? இந்த காலவேளையில் உடைய சமூகத்தில் நான் இணைந்து உமை துதிக்க, உமை மகிமைப்படுத்த, உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த இந்த நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை மத்தியில் அசைபாடுவீராக. நாங்கள் இருக்கிற வீடுகளில் கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவை நாமத்தினால ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. ஹலலூயா, ஹலலூயா. இந்த காலவேளையில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹலலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறா. அந்த தேவன் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறா. இந்த மாதத்தில் கர்த்தரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பறந்து காக்கும் பட்சியை போல கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறார் என்று விசுவாசத்தோடு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை பாதுகாத்து அரவணைத்து எங்களை நடத்துகிறரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி தேவனே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரை பாடுவோம். இயேசுவே, எல்லா சூழ்நிலையும் எங்களை பாதுகாத்து நடத்துகிறீரே. கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரை சொல்லுவோம். வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக சேர்ந்து பாடுவோம். யாவே, 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 யாவே பாடுவீங்களா? யாவே சதா காலம் நம்மோடு இருக்கிற தேவன், நாம் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவன், அவரை சேர்ந்து பாடுவோம். யாவே, 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 யாவே ரொபேகா, யாவே ரொபேகா. சொல்லு, என் சார்பில், என் சார்பில் நீ பலியாகி எந்த நிடத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுவோமா? எனக்காக பலியான கர்த்தர் என்னை சுகமாக்க வல்லவரா இருக்கிறா. எடுத்துக்கொண்டி நீ கொண்ட உன் தழும்புகளா நிரந்தர சுகத்தை தந்த விசுவாசோடு பாடுவீங்களா? கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். அவர் நமக்காக தழும்புகள் பெற்றிருக்கிறார். சேர்ந்து உயர்த்தி பாடுவோம். யாவே, 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 யாவே. அவர் சொன்னால் ஆகும். நமக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாடுவோம். உயிர்த்தெழுந்த உம் வல்லமையா எங்களை உயிர்ப்பிக்கும். சூழல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். உணர்ந்தவர்களாக சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோமா? யாவே, 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 யாவே ரொபேகா பாடிக்கொண்டே இருப்போம். யாவே, 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 யாவே ரொபேகா. சொல்ல, சுகமாக்குகிற தேவனே, ரொபேகா, எங்களை மத்தியில் அசைவாடுகிற தேவன், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன், நீ சர்வ வல்லமுள்ள தேவன். அப்பா, சதா காலம் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனே, மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வல்லமுள்ள கர்த்தர், அப்பாவை துதிக்க
துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா நன்றி தேவனே கர்த்தரே கொடுத்த சுகத்துக்காக பலத்திற்காக கர்த்தரே எங்கள் ஜீவனோடு திரும்பவும் நடக்க வைப்பி திரும்பவும் எங்களை ஆளுகை செய்ய வைப்பி நீ செய்ய நினைத்தது தடைப்படாது மனுஷனால முடியாத காரியத்தை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுகிறீர் உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் துதிக்கிறோம் மகிமையை கொண்டு வருகிறோம் நன்றி ராஜா நன்றி தேவனே மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இந்த கால வேலையில நீங்க இருந்தாலும் கர்த்தர் முகத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தந்திருக்கிறார் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்குமே உங்களை அணுகாதபடிக்கு பாதுகாக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் கண்களை மூடி கேட்போமா அப்பா உங்களுடைய கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக இந்த உலகம் என்ற சிற்றின்பம் எங்களுக்கு வேண்டாம் உம்முடைய அடைக்கலத்துல உம்முடைய கோட்டைக்குள்ளாக உம்முடைய தஞ்சத்திற்குள்ளாக நாங்கள் வர விரும்புகிறோம் வர விரும்புகிற யாவருமே கண்களை மூடி கேட்போமா பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீது பொழிந்தருளுவீராக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவீராக நன்றி செலுத்துகிறோம் அப்பா என் தேவனுடைய நான் இருக்கிறேன் தஞ்சமாக புகுந்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது பாடுவோமா இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்குமே என் அணுகாம நடத்துகிறவரே சொல்லும் நேசரின் ரத்தம் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் அறிக்கிடுமா கர்த்தருடைய ரத்தம் எனக்காகவே தெளிக்கப்பட்டிருக்கிறது எனக்காக அருளப்பட்டிருக்கிறது என்னை எவனும் தொட அதிகாரம் இல்லை பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டான் சொல்லுவோம் இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டான் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது இந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது இந்த தீங்கும் தீண்டாது சொல்ல இம்மட்டும் உதவின இம்மட்டும் உதவின எவினை சரே இனியும் காத்திடுவார் கிடுமா என்னை இதுவரைக்கும் காத்த கர்த்த இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறா இந்த உலகத்துல இருக்கும் அவனை விட உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே பாடுவோமா இந்த உலகத்துல பெறப்பட்ட நோய்கள் வந்தாலும் தேவனுடைய பெரியவன் அல்ல என் தேவனே பெரியவர் அந்த தேவனை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது பாடுவோம் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது ரெண்டு கரலை தட்டி ரீபாரலாவா சாந்திரி காலாதுரவோ இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறேன் எந்த சத்ருவும் எந்த நோயும் எங்களை அதிகாரம் பண்ண அதுக்கு அதிகாரம் கிடையாது என் தேவனை ஆளுகை செய்கிறவரே எங்களை முற்றிலுமாக நடத்துகிறவர் நீர் ஒருவரே பெரியவர் நடத்துகிற தேவனே எல்லாம் ரெண்டு கரங்களை தட்டி அபிஷேகத்தினால நிறைந்து கர்த்தர் உங்கள் மீது பாதுகாப்பை தந்திருக்கிறா கர்த்தர் உங்கள் மீது பெரிய வல்லமை கொடுத்திருக்கிறா உங்களுக்காக பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறா கரங்களை தட்டி ராபா லாபா சாந்தி கலா துறவோ இயேசுவை எந்த தீங்கும் எந்த வல்லமையோ எந்த நெருக்கடியோ எந்த பிரச்சனைகளோ எங்களை நெருங்க முடியாது கர்த்தருடைய ரத்தம் எங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது அவர் எங்களுக்காகவே சிலுவையிலே பலியாக இருக்கிறார் அப்பா உமக்கு நன்றி சொலுத்துகிறோம்
உமை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை படுத்துகிறோம். டாடி, நீர் ஒருவரே பெரியவர். நாங்கள் பார்க்கிற இந்த உலகில் பார்க்கிற எல்லாவற்றை காட்டிலும் நீர் ஒருவரே பெரியவர். உமை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிற ராஜா. இந்த கால வேளையில் வந்திருக்கிற யாவர் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இன்று நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தாலும் அவர் உங்களும் மத்தியில் அசைவாட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ரெண்டு கண்களை மூடி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே பெரியவர். அப்பா, நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்கிற கர்த்தர். முழு இருதயத்தோடு உமை துதிக்கிறோம், முழு இருதயத்தோடு உமை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் உமை தேட, உமை நாட எங்கள் தலைகளை தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் ராஜா, உன்னதமான தேவனே என்று சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆழ்த்துறது உங்களை கூப்பிடுகிறோம். எங்க தேசத்தின் மீது மனம் திறக்கிறவர் தேவனே, எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவர். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. இருதயத்திலிருந்து பாடுவோம், இயேசுவே என் இருதயத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை கணம் செலுத்துகிறோம். நீ ஒருவரே உன்னதமான தேவனே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. ரெண்டு கரங்களை சித்து பாடி மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரே, என்னோரை விடம் நீர்தானே. அவரை பார்த்து பாடுவீங்களா? இந்த உலகத்தில் நான் இருக்கிற இடங்களில் நீர் ஒருவரே என் அடைக்கலம், நீர் ஒருவரே என் உறைவிடம், நீர்தானே. சொல்ல உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் உம்மை போ. நல்ல மொழி இருதயத்தோடு அவரை பாடி மகிமைப்படுத்துங்க. அப்பா, எல்லா ஸ்தானங்களிலும் எங்களோடு இருக்கிற தேவனே, உமையே துதிக்கிறேன், உமக்கே மகிமை செலுத்துகிறேன். சொல்லு, உன்னதமான, உன்னதமானவரே, இன்னொரு வீடம் நீர்தானே. சொல்லு, உயர்த்தி பாடுவோம். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன்,
சொல்லப்படுகிற செப்ப குறிப்புக்காக நாம் பாரத்தோடு செப்பிக்கலாம். முதலாவதாக மருத்துவமனைகளுக்காக நாம் செப்பிப்போம். காவிரி நகர் சிஸ்டர் பூமாதேவி, அபிராமி நகர் பிரதர் கணபதி, ராஜராஜேஸ்வரி நகர் பிரதர் தினகரன், தேவன் இவர்களுக்கு சுகம் அளித்து சீக்கிரத்தில் வீடு தரும்படி எல்லாரும் கண்களின் முடி பாரத்தோடு செப்பிக்கலாமா. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனியப்பாம், நன்றியோடு துதிக்கிற இந்த வேலையில தகப்பனியப்பா, மருத்துவமனையில் இருக்கிற அப்பா, ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமை தொட்டு சுகப்படுத்த முடியாத செப்பிக்கிறோமப்பா. சீக்கிரத்தில் வீடு திரும்பவும் ஆண்டவரே உடைய நாமத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லவும் என் தேவன் கிருபை பாராட்ட முடியாத செப்பிக்கிறோம். தெய்வீக கரம் தாமை கூட வந்து வழிநடத்த முடியாத செப்பிக்கிறோமப்பா. இயேசுவி நாமத்தை செப்பிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. அடுத்தபடியாக கூட மத்திய பிரதேசத்தில் கருப்பு பூஞ்சியால் 32 பேர் மறுத்துள்ளனர். தேவன் தேசத்தில் இருக்கிற எல்லா கொள்ளினர்கள் மாறத்தக்கதாகவும் ஒளித்தக்கதாகவும் தேவன் கிருபை பாராட்ட முடியாக எல்லாரும் கண்களை மூடி பார்த்தோடு செப்பிக்கலாமா. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே அப்பா, நன்றியோடு துதிக்கிறராச்சா இந்த வேலையிலும் அப்பா. மத்திய பிரதேசத்தில் 32 பேர் அப்பா கருப்பு பூஞ்சியினால் ஆண்டவரை மறித்துள்ளனர். தேவன் தாமை தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான கொள்ளை நோய்களையும் நிர்மலமாக்க முடியாக செப்பிக்கிறோம் அப்பா. தேசம் ஆண்டவரை பாதுகாக்கத்தக்கதாக தேவன் தாமை கிருபை பாராட்டி வழிநடத்த முடியாக செப்பிக்கிறோமப்பா. நீர் அப்படியே செய்யப்படுற தயவுக்காக பக்கம் நன்றி சொல்லுக்க தக்கப்படமே ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அடுத்தபடியாக கூட மருத்துவமனையில் உள்ளவருக்காகவும், மருத்துவமனையில் பணி செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள், உடல் ஊழியர்களை தேவன் பாதுகாக்கும்படியாக தெய்வீக சுகம் அவர்களுக்கு தரும்படியாக எல்லாரும் பாரத்தோடு செப்பிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் கூட தகப்பனே மருத்துவமனையில் ஆண்டவரே பணிபுரிகிற ஒவ்வொரு மருத்துவர்களையும் செவிலியர்களையும் என் தேவன் தாமை பாதுகாக்கும்படியாக செப்பிக்கிறோம் அப்பா. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே அங்கே உடல் ஊழியராக இருந்து ஆண்டவரே இசப்பா அவங்களுக்கு சேவை செய்கிற ஒவ்வொருத்தரையும் என் தேவன் பாதுகாத்து வழிநடத்த முடியாக செப்பிக்கிறோம் அப்பா. தெய்வீக கரம் தாமை கூட இருந்து அப்பா அவங்களை வழி நடத்துங்க அப்ப, எந்த நோய் நொடிகளும் அவங்களை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாத செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யப்படுற தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அடுத்தபடியாக கூட நம்ம விசுவாச குடும்பங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். இந்த மாத வாக்குத்தின்படி தேவன் நம்முடைய விசுவாச குடும்பங்களை விசுவாசத்தில் நிலைநிற்கவும் தேவன் ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்க முடிய நாம் செபிக்கலாமா. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே அப்பா, நன்றியோட துதிக்கிற ராஜ் அந்த வேலையில கூட தகப்பனே அப்பா, அங்கே விசுவாச குடும்பங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். இம்மாத வாக்குத்தின்படி அப்பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே விசுவாசத்தில் நிலைத்து நிற்கத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்ட முடியாத செபிக்கிறோம். தெய்வீக கரமும் பாதுகாக்கிற கரமும் கூட இருந்து வழிநடத்த முடியாத செபிக்கிறோம். நீரை கூட இருந்து வழிநடத்துங்க. இயேசுவி நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வேலையில கூட விசேஷித்த தேவையுள்ளவர்கள் அவங்க கரங்களை உயர்த்தலாம். விசேஷித்த தேவைக்காகவும் செய்தி வேலைக்காகவும் எல்லாம் கண்களை மூடி பாரத்தோடு செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனையப்பா, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. இந்த வேலையில தகப்பனையப்பா, விசேஷித்த தேவையுள்ளவருக்காக உடைய பாதத்தில் வருகிறோமப்பா. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் தேவன் தாமை பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்ப முடியாத செபிக்கிறோமப்பா. ஆண்டவரே நாமத்தினால் இதை கேட்டாலும் நான் உனக்கு அதை செய்வேன் வாக்கு பண்ணின தேவன் தாமே எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்த முடியாத செபிக்கிறோமப்பா. அது மட்டும் இல்லாமல் தகப்பன் இந்த வேலையிலும் தகப்பன் வார்த்தை கேட்க போகிறோம் அப்பா. உடைய வார்த்தையை கேட்டு 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக என் தேவன் கிருபை பாரட்டி வழிநடத்த முடியாக செபிக்கிறோமப்பா. தாழ்த்துக்கிற வெறுமையாக்குறோம் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே, ஆமே. இந்த காலை வேளையில அங்கங்கே வீடுகளில் அமர்ந்து ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவை நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இந்த மாத வாக்குத்தத்தத்தை அவர்களிடம் சொல்லுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு நாள் தம்முடைய 3 சீஷர்களை அழைத்து கொண்டு உயரமான ஒரு மலைக்கு சென்றார். அவருடைய 3 முக்கிய சீஷர்களிலே பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் அவரோடு கூட சென்றார்கள். அந்த மலை உச்சிக்கு சென்ற பொழுது அதிசயமான ஒரு காரியம் நடந்தது. ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் அடைய துவங்கினார். அவருடைய வஸ்திரம் மிகவும் வெண்மையாக பிரகாசிக்க துவங்கினது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே மோசேயும் எலியாவும் இறங்கி வந்து இயேசுவோடு பேசுகிறதை 3 சீஷர்களும் பார்த்து மலைத்து போய் நின்றார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நாம் இங்கே இருந்தால் நன்றாக இருக்குமே,
உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், அதன் பின்பு எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு நம்ம இங்கே தங்கிவிடலாம் என்று சொல்லி பேதுரு சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கூடாரம் என்பது இஸ்ரவேலர் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாக காணப்பட்டது. முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாரங்களிலேயே வாசம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது வனாந்தரத்திலே கூடாரத்திலே வாசம் பண்ணினார்கள். ஆகவே ஆண்டவர் வருஷத்துக்கு ஒரு முறை கூடார பண்டிகையை கொண்டாடும்படியாக இஸ்ரவேலருக்கு வாக்களித்தார். இந்த கூடாரம் நமக்கு திருஷ்டாந்தமாக பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் கூடாரவாசிகள், அந்நியர்கள், பரதேசிகளாக இந்த பூமியிலே வாழ்கிறோம் என்பதை நினைவு கூற வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையிலே கூடாரவாசிகள், த டென்ட் டுவெல்லர்ஸ், கூடாரவாசிகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் யாவரும் லேவியர் ஆகமம் 23:39-43 வசனங்கள் வரை சத்தமாய் வாசிக்க போகிறோம். The book of Levites chapter 23 verses 39-43. நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே 158 பக்கத்திலே லேவியர் ஆகமம் 23:39-43 வரை எல்லோரும் இணைந்து நாம் வாசிக்கலாம். நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஆமென். கரங்களை வைத்தவர் அல்லேலூயா சொல்லலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரத்திலே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாடு கிருபையின் பிரமாணம் என்று பழைய ஏற்பாட்டை நாம் ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் எம்மாவூர் சீஷர்கள் சம்பவத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் அங்கே தன்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு விவரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டை நாம் எப்பொழுது வாசித்தாலும் அங்கே கிறிஸ்துவை குறித்து திருஷ்டாந்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கூடார பண்டிகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கூடாரம் நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆவிக்குரிய திருஷ்டாந்தங்களை வெளிப்படுத்துகிறது. ஒரு 4 திருஷ்டாந்தங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். பின்வருகிற இந்த திருஷ்டாந்தங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக பூமிக்குரிய கவலைகளை விட்டு நித்தியத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப முடியும். முதலாவதாக, கூடாரம் அல்லது கூடார பண்டிகையை கொண்டாடும்படி ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன, இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது தேவ போஷிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய போஷிப்பை கொண்டாட வேண்டும். லேவியர் ஆகமம் 23:40 மறுபடியும் எல்லோரும் இணைந்து வாசியுங்கள். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் பல பண்டிகைகளை, 7 பண்டிகைகளை யூதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் இந்த கூடார பண்டிகை மிக மிக மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை என்று வேதம் சொல்கிறது. அந்த பண்டிகை நாளிலே யூதர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியிலே வந்து ஒரு குடிசை போட வேண்டும். அங்கே கொம்புகளை வைத்து ஒரு குடிசை அமைத்து அதிலே இலை தலைகளை போட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த குடிசைக்கு கதவு வைக்கக்கூடாது, 3 புறம் மாத்திரம்தான் அடைக்கணும், முன்பக்கம் திறந்திருக்க வேண்டும். வானத்திலே கூரையும் அரைகுறையாக போடப்பட வேண்டும். உள்ளே இரவு படுத்திருக்கும் பொழுது வானத்திலே நட்சத்திரங்கள் தெரிய வேண்டும். உள்ளே இப்படிப்பட்ட
அந்த கூடாரம் போடப்பட்டிருந்தாலும் கூடாரத்துக்கு வெளியே அல்லது குடிசைக்கு வெளியிலே அழகான பழங்களை கொண்டு அவர்கள் அலங்கரிக்க வேண்டும். ஆண்டவர் அந்த பழங்களை கொண்டு அலங்கரித்த பின்பு அந்த பண்டிகை நாளிலே 7 நாளும் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு இந்த கூடார பண்டிகை எதை காண்பிக்கிறது என்று சொல்லும் பொழுது, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும். அந்த கூடாரத்திலே ஓட்டைகள் இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே சில ஓட்டைகள் இருக்கும். அந்த கூடாரத்தை சுற்றிலும் ஒரு புறம் திறந்திருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே ஆபத்துகள் அல்லது பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகி இருக்கும். கூடாரத்திலே குறைவுகள் இருக்கும். வீட்டிலே இருப்பது போல அவர்கள் சகல வசதிகளோடு கூடாரத்திலே வாழ முடியாது. அந்த கூடாரத்திலே அவர்கள் குறைவான பொருட்களை வைத்துதான் 7 நாள் வாழ வேண்டும். ஆனால் இப்படி கூடாரத்துக்குள் பல குறைகள் இருந்தாலும் வெளியிலே அழகான பழங்களை கொண்டு அலங்கரித்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் ஆண்டவர் இந்த கூடாரத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு பல குறைவுகள் இருக்கலாம். இந்த பூமியிலே ஒருவருக்கும் ஆண்டவர் 100% நிறைவான வாழ்வை தருவதில்லை. ஏதாவது ஒரு குறைகள், பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, எல்லார் வாழ்க்கையிலும் சில குறைகள் உண்டு. ஆனால் அந்த குறைகளை நினைத்து நாம் கவலைப்படாமல் கர்த்தர் கொடுத்த நிறைவுகளை நினைத்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்த போஷிப்புகளை நினைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரமான வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கொரோனா முடக்க காலத்திலே பல குறைவுகளை நாம் சந்திக்கிறோம். நாம் இஷ்டம் போல வெளியே போக முடியவில்லை, விரும்பினதை வாங்க முடியவில்லை. அநேகருக்கு வேலையிலே பிரச்சனைகள். சமீபத்திலே செய்தியிலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய இந்திய தேசத்திலே 28 கோடி பேருக்கு மேலாக வேலை இழந்து விட்டார்கள். இப்படி வருமானம் இல்லாமல், வாழ்க்கையிலே போதுமான போஷிப்பு இல்லாமல் பல நெருக்கடிகள் நாம் கடந்து சென்றாலும், இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவேதான் உபாகமம் 8:10 இஸ்ரவேல் மக்களுக்கு அருமையான ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லோரும் இணைந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அருமையான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ எப்பொழுது சாப்பிட்டு திருப்தி அடைந்தாலும் உடனடியாக கர்த்தர் கொடுத்த போஷிப்புக்காக, தேவன் கொடுத்த தேசத்துக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நாம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபித்து சாப்பிடுவோம். ஆனால் இங்கே யூதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளை என்ன? நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் என்னை நல்லா ஸ்தோத்திரமானு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய பிள்ளைகள் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒவ்வொரு நல்ல ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவனுக்கு நன்றியுடையவர்களாக காணப்பட வேண்டும். எதுவுமே தானாக வரவில்லை, நல்ல ஆசீர்வாதங்கள் யாவும் பரத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறது. ஆகவே இந்த நாளிலே செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ நல்ல உணவை புசிக்கும் பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல உடைகளை உடுத்தும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல வாகனத்திலே நீ பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த பிரயாணத்துக்கு முன்பாக இந்த வாகனத்துக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீ நல்ல வீட்டிலே வாழும் பொழுது அந்த வீட்டுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. தேவன் உனக்கு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் கொடுத்த வேலைக்காக, தேவன் கொடுத்த வருமானத்துக்காக, தேவன் கொடுத்த சகல நன்மையான ஈவுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாகவே கூடார பண்டிகையை கர்த்தர் இங்கே உருவாக்குகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மையை நினைத்துப்பார். இப்பொழுது இருக்கிற கஷ்டத்தை நினைத்து கலங்காதே, இப்பொழுது இருக்கிற பாடுகளை நினைத்து ஒரு நாளும் கவலைப்படாதே. என் ஆண்டவர் இதுவரை எனக்கு நன்மை செய்தார், இனியும் அவர் நன்மை செய்வார் என்று ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள். ஒருமுறை ஒரு விவசாயி தன்னுடைய நண்பர் ஒருவரை உணவுக்காக அழைத்தார். இருவரும் கிறிஸ்தவர்கள். சாப்பிடுவதற்கு மேசையில் அமர்ந்த பொழுது விவசாயி அந்த உணவுக்கு நேராக கைகளை நீட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்பொழுது அவருடைய நண்பர் சிரித்தார். நண்பா, ஜெபம்லாம் ஓல்டு ஃபேஷன் பா, அதெல்லாம் படிக்காதவங்க செய்கிற விஷயம். நாமெல்லாம் படித்திருக்கிறோம், நல்ல மாடர்ன் நவநாகரிகத்தில் வளர்ந்துருக்கிறோம், இன்னும் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாயே, படித்தவங்களாம் இந்த வேலையை செய்ய மாட்டார்கள் என்று அந்த நண்பர் கேலி செய்தார்.
அப்பொழுது இந்த விவசாயி சிரித்து கொண்டே சொன்னார், நீ சொல்றது உண்மை நண்பா, என் பண்ணையில கூட ஒரு சிலர் உணவு கொடுத்த உடனே ஜெபமே பண்ண மாட்டாங்க, உடனே சாப்பிட்டு விடுவார்கள் என்று சொன்னார். அப்பொழுது அந்த உடன் இருந்த நண்பருக்கு சந்தோஷம், பாத்தியா பாத்தியா நான் சொல்லல, படித்தவங்க அறிவாளிகள் ஜெபம்லாம் பண்ண மாட்டாங்க, உன்ன மாதிரி பழைய சித்தாந்தத்தை வச்சிருக்கிறவங்க தான் ஜெபம் பண்ணுவார்கள். ஆமா, அவன் பண்ணையில ஜெபம் பண்ணாம சாப்பிட்றவங்க யார் யாருன்னு கேட்டார். அப்ப அந்த விவசாயி சொன்னாரா, என் பண்ணையில இருக்கிற ஆடு மாடு கோழி பன்றி எதுவுமே ஜெபம் பண்ணாது, கொடுத்த உடனே உள்ள பூந்து சாப்பிட ஆரம்பித்து விடும். ஆனா நீயும் நானும் பகுத்தறிவுள்ள மனிதர்கள், தேவன் கொடுத்த நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளையே, அநேக நேரத்திலே இருப்பதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இல்லாதவைகளுக்காக அழுது புலம்பி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மறந்து விடுகிறோம். ஆகவே இந்த நாளிலே கூடார பண்டிகை, எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்கிற அருமையான திருஷ்டாந்தத்தை நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவதாக, கூடாரம் அல்லது கூடார பண்டிகை எதற்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது என்று நான் பார்க்கும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்பதற்கு கூடாரம் திருஷ்டாந்தமாக இருக்கிறது. இன்னொரு வகையில் சொல்ல போனால், பூமியில் வாழ்கிற நாம் நித்தியத்துக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்கு கூடாரம் அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 11:9 அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் இணைந்து அந்த வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தான். ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இங்கே முற்பிதாக்களை குறித்து எபிரேய நிருபத்தை எழுதினவர் அருமையாய் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல வாழ்ந்தாராம். அது மாத்திரமல்ல, தன் வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளாகிய சுதந்திரவாளிகளாகிய தன் பிள்ளைகள் ஈசாக்கோடும் பேர பிள்ளை யாக்கோபோடும் ஆபிரகாம் கூடாரங்களிலே கூடியிருந்தார். நீங்க நன்றாய் கவனிக்கணும், ஆபிரகாம் ஏழை அல்ல, மிகப்பெரிய செல்வ சீமான். 318 கைப்படிந்த வேலைக்காரர்கள் அவருக்கு இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஏராளமான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள், ஏராளமான ஆஸ்திகள், பொன் வெள்ளி உள்ள மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் ஆபிரகாம். அவர் நினைத்திருந்தால் அருமையான மாடி வீடுகளை கட்டி அவர் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் கர்த்தரோ, நீ இந்த பூமியில் வாழும் பொழுது கூடாரத்தில் வாழ வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். இந்த கூடாரத்தின் நன்மை என்னவென்றால், நினைத்த நேரத்துக்கு நினைத்த இடத்திற்கு போய்விடலாம். ஒரே இடத்திலே நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் போ என்று சொல்லும் பொழுது புறப்பட்டு போய்விடலாம். அது மாத்திரமல்ல, இந்த கூடாரம் என்பது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்று ஆபிரகாமுக்கு உணர்த்துகிறதாய் காணப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரம் நிரந்தரம் அல்ல. அநேக நேரத்திலே நம்முடைய சரீரத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம். சரீரத்துக்கு நான் என்ன சாப்பிடுவேன், சரீரத்துக்கு நான் என்ன உடுத்துவேன், நான் தங்குவதற்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவேன், நான் பிரயாணம் பண்ண எப்படிப்பட்ட வாகனத்தை வாங்குவேன் என்று பூமிக்கு அடுத்த காரியங்களுக்காக லௌகீக கவலைகளோடு நாம் வாழ்கிறோம். மனிதர்களாகிய நமக்கு உணவு அவசியம், உடை அவசியம், நாம் பிரயாணம் பண்ணுவதற்கு வாகனங்கள் அவசியம், வாழ்வதற்கு வீடு அவசியம். ஆனால் இவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இவைகளுக்காகவே வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடித்துவிடக் கூடாது. ஏனென்றால் பூமிக்குரிய எல்லாமே நித்தியமானவைகள் அல்ல, அழிந்து போகக்கூடியவைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பூமியிலே நாம் பரதேசிகள் அல்லது நிலையற்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய குடியிருப்பை ஆயத்தம் பண்ணுகிறார். நாம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் பூமிக்குரியவர்கள் அல்ல. நமக்கு நம்முடைய குடியிருப்பு அல்லது நம்முடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். 2 கொரிந்தியர் 5:1 அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாய் சொல்கிறார், எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கொரோனா காலத்திலே அநேக மக்கள் மரித்து விட்டார்கள், அநேக ஊழியர்கள் மரித்து விட்டார்கள். டெல்லி போன்ற இடங்களிலே ஒரு குடும்பத்திலே ஒரு மரணமாவது நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் குடும்பங்களிலே மரணத்தை கண்டவர்கள், தங்களுக்கு அன்பானவர்கள் மரித்த பொழுது அவங்க மனதுக்குள் வருகிற கேள்வி, மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கும்?
எனக்கு அருமையானவர்கள் மரித்து விட்டார்களே, அவர்கள் உயிர் எங்கே போயிருக்கும் என்று பல கேள்விகளோடு நம்மை சுற்றியுள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தெரியும், இந்த கூடாரம் நிரந்தரம் அல்ல, இந்த சரீரம் நிரந்தரம் அல்ல, மரணம் வாழ்க்கையின் முடிவும் அல்ல, மரணத்துக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எப்படி ஒரு கம்பளி பூச்சி ஒரு கூட்டுக்குள்ளே போய் அங்கே தங்கி கூட்டிலிருந்து வெளியே வரும்பொழுது அருமையான வண்ணத்து பூச்சியாய் வெளிவருகிறதோ, அதே போல மரணத்திலே நாம் இந்த பூமியிலே புதைக்கப்பட்டாலும் ஆண்டவருடைய வருகையின் பொழுது நாம் உயிர் பெற்று மீண்டும் வருவோம். கர்த்தர் நமக்கு மறுரூபமான சரீரத்தை தருவார் என்பதே கிறிஸ்தவ விசுவாசமாக இருக்கிறது. ஆகவே நிரந்தரமற்ற அழிகிற இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்காதிருங்கள். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரோ சந்தோஷமாய் அனுபவியுங்கள். மற்றவர்களோடு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன் என்று ஒரு நாளும் மற்றவர்களோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையிலே உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சரீரம் நிரந்தரமற்ற ஒரு குடியிருப்பு என்பதனால் பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த நடக்கையோடு வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதனால் அதை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கள். இந்த சரீரத்துக்கு அடுத்த காரியங்களிலே, லௌகீகத்துக்கு அடுத்த அல்லது லாகிரி வஸ்துகள் போன்ற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நம் சரீரத்தை நாம் காத்து கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பூமியிலே வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் நித்திய வாசிகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி வெளியூருக்கு போகிற ஒருவர் தன்னுடைய பிரயாணத்துக்கு ஆயத்தம் அணுகிறாரோ, அதே போல் பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் நித்திய வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு முறை நான் வெளியூர்லே ட்ரெயினுக்கு போக வேண்டியிருந்தது. அப்பொழுது நான் என்ன நினச்சேன், வீட்டிலிருந்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம், ஒரு கால் மணி நேரம் கேப் இருக்கும், அதன் பின்பு நிதானமாய் ட்ரெயினை பிடிக்கலாம் என்று சொல்லி நான் பொறுமையாக ஒரு கால் டாக்ஸியை வரவழைத்து நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் முக்கால் மணி நேரத்தில் நான் போய்விடலாம் என்று நான் போட்ட கணக்கு தப்பாகிவிட்டது. திடீரென்று எதிர்பாராமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுவிட்டது. என்னுடைய நான் சென்று கொண்டிருந்த கார் இன்ச் இன்ச்சாக நகர்கிறது. எனக்குள்ளே ஒரு பயம், நான் ட்ரெயினை இன்றைக்கு பிடிக்க முடியுமா முடியாதா என்று சொல்லி. ஆனால் டிரைவர் சொல்கிறார், கவலைப்படாதீங்க சார், நான் எப்படியாவது உங்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் சேர்த்து விடுகிறேன் என்று. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக அன்றைக்கு பயங்கரமான டிராஃபிக் ஜாமாக இருந்ததினால் கரெக்டாக ட்ரெயின் புறப்படுவதற்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டேஷனுக்கு வெளியிலே என்னை கார் டிரைவர் இறக்கிவிட்டார். உடனடியாக வெயிட்டான லக்கேஜை வேற தூக்கி கொண்டு வேகமாய் என்னுடைய ட்ரெயின் நிற்கிற பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்கிறது என்று தேடி என்னுடைய போகியை நான் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக ட்ரெயின் மூவ் ஆகிவிட்டது. என்னால் என்ன செய்வது என்று புரியவில்லை. வெயிட்டான அந்த சூட்கேஸை தூக்கி கொண்டு வேகமாய் மூச்சு வாங்க ஓடி ஏதோ ஒரு பெட்டியில் ஏறிவிட்டேன். அதன் பின்பு என்னுடைய பெட்டியை கஷ்டப்பட்டு கண்டுபிடித்து என்னுடைய சீட்டை கண்டுபிடித்து வந்து உட்கார்ந்த பின்புதான் நிம்மதி பெருமூச்சு வந்தது. அதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து பலனெல்லாம் போய்விட்டது. அப்போ தான் நான் யோசித்தேன், கொஞ்சம் முன்னாடி ஆயத்தமாகி நம்ம சீக்கிரமாய் புறப்பட்டு இருந்தால் இப்படிப்பட்ட கஷ்டம் வந்திருக்காதே, அடுத்த முறை பிரயாணம் பண்ணும்பொழுது இன்னும் சீக்கிரம் புறப்பட வேண்டும் என்று சொல்லி நான் அந்த நாளில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நித்தியத்தை நோக்கி ஆயத்தப்பட வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நம்முடைய கால்கள் இருந்தாலும் நம்முடைய சிந்தனை நித்தியத்துக்கு நேராக இருக்க வேண்டும். நான் இந்த பூமிக்கு உரியவன் அல்ல, கர்த்தர் எனக்கு ஒரு நித்திய கைவேலையல்லாத இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் நித்தியத்துக்கு நேராக ஓட வேண்டும் என்பது இந்த கூடாரம் நமக்கு உணர்த்துகிற இரண்டாவது திருஷ்டாந்தமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக இந்த கூடார பண்டிகை எதற்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிக்கு இது திருஷ்டாந்தமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் 1000 வருட அரசாட்சியை எதிர்நோக்கி வாழ வேண்டும் என்பது இதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. நாம் யாவரும் சகரியா 14:16 சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும்
கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இங்கே சகரியா தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒவ்வொரு வருடமும் பூமியில் உள்ள மக்கள் யாவரும் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படி கூடார பண்டிகையை ஆசீர்வதிக்கும்படி வருஷ வருஷம் எருசலேமுக்கு வருவார்கள் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் யூதர்களுக்கு கூடார பண்டிகையை ஆசரிக்க கட்டளையிட்டதன் நோக்கம் அவர்கள் கண்கள் 1000 வருட அரசாட்சியை மேசியாவினுடைய அரசாட்சியை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த பூமியிலே சில இடங்களிலே மக்களாட்சி நடக்கிறது, சில இடங்களிலே மன்னராட்சி நடக்கிறது, சில இடங்களிலே சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது. இப்படி பலவிதமான ஆட்சிகள் நடந்தாலும் எல்லா ஆட்சிகளிலுமே நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. பல நேரத்தில் நம்முடைய தேசத்தில் நாம் பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் கொடுமைகள், ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், சிறுவர்கள், அனாதைகள் பட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம். பணக்காரன் தவறு செய்யும் பொழுது அரசாங்கமோ அல்லது வங்கிகளோ அவர்களை மன்னித்து விடுகிறது. ஆனால் ஒரு ஏழை கடன் வாங்கி அதை கட்டாவிட்டால் வங்கிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது. இப்படி நம்மை சுற்றிலும் பல நெருக்கங்கள், ஏண்டா இந்த வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற நிலைமையிலே சூழ்நிலைகள் காணப்படுகிறதுனால் நாம் சோர்வடைந்து விடுகிறோம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் நாம் காண்கிற குறைவுகள் எல்லாம் மாறி ஒரு நாள் நிறைவான மகிழ்ச்சியான ஒரு அருமையான 1000 வருட அரசாட்சியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே அருமையாக 20:6 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் இணைந்து அதை வாசியுங்கள், பார்க்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவோடு கூட 1000 வருட அரசாளுவோம் என்று. கூடார பண்டிகைக்கும் 1000 வருட அரசாட்சிக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கும் பொழுது, இந்த கூடார பண்டிகை அறுவடைக்கு பின்பு வருகிற பண்டிகை. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அறுவடையின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை. விவசாயிகள் அறுவடைக்கு முன்பு மிகவும் கடினமாய் உழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவர்கள் ஏற்பூட்டுகிறார்கள், அடுத்து அவர்கள் அந்த இடத்துல விதைகளை விதைக்கிறார்கள், நடவு நட்ட பின்பு களைகளை பறிக்கிறார்கள். இப்படி இரவும் பகலும் கஷ்டப்பட்டு அந்த வயலையும் நிலத்தையும் பாதுகாத்து அதன் பின்பு கடைசியாக அறுவடை காலத்திலே பயிர்களை அறுவடை செய்து தன்னுடைய கோதுமை மணிகளை வீட்டில் இருக்கிற களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்த்த பின்புதான் அவர்கள் ரெஸ்ட் எடுக்கிறார்கள், இளைப்பாறுகிறார்கள். அதே போல தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாம் பல பாடுகள் கஷ்டங்களை கடந்து வந்து கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரு இளைப்பாறுதலின் நாள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவே 1000 வருட அரசாட்சி. ஆகவே இந்த பூமியிலே வாழும் பொழுது நமக்கு வாரத்திலே ஒரு நாள் ஓய்வு நாளை ஆண்டவர் கொடுத்ததன் நோக்கமும் நாம் அந்த நித்திய இளைப்பாறுதலை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருமுறை ஒரு ஊழியரை நான் சந்தித்த பொழுது அவருடன் நான் பேசி கொண்டிருந்தேன். மிகவும் வயதான மூத்த முதிர்ந்த ஒரு ஊழியர். அப்பொழுது அவருடைய நலத்தை விரும்பின அநேகர், ஐயா நீங்கள் ரொம்ப டிராவல் பண்ணுறீங்க, இந்த வயசான காலத்தில் உங்களுடைய டிராவல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு ஓய்வெடுங்கள், இப்படி ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஊழியத்துக்காக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அநேகர் சொல்வதுண்டு. அப்பொழுது அந்த அருமையான ஊழியர் என்ன தெரியுமா சொல்லுவார், இந்த பூமியிலே உயிர் இருக்கும் வரைதான் என் கர்த்தருக்காக நான் ஓட முடியும். இந்த பூமியிலே நான் வாழ்கிற இந்த ஒரே வாழ்க்கையிலே என் ஆண்டவருக்காக நான் எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவாய் நான் ஊழியம் செய்து முடிக்க விரும்புகிறேன். அவருடைய ஊழியம்தான் எனக்கு இளைப்பாறுதல், அவருடைய ஊழியம்தான் எனக்கு சந்தோஷம். இந்த பூமியின் ஓட்டத்தை நான் முடித்த பின்பு எனக்கு ஒரு நித்திய இளைப்பாறுதல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே நான் தொடர்ந்து என் கர்த்தருக்காக இரவு பகல் பார்க்காமல் ஓய்வின்றி உழைக்கிறேன், ஓடுகிறேன் என்று அவர் சொன்னார். அன்பான சகோதரனே சகோதரியே, பூமிக்குரிய வாழ்க்கையிலே பணம் சம்பாதிப்பது முக்கியம், பூமிக்குரிய வாழ்க்கையிலே பூமிக்குரிய சகல பொருட்களை தேடுவது முக்கியம். ஆனால் இது மாத்திரம் வாழ்க்கை அல்ல, கர்த்தருக்காக நீ என்ன செய்கிறாய்,
தேவ சமூகத்திலே ஆண்டவருக்காக நேரம் கொடுக்கிறாயா? ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, குடும்பத்தோடு இணைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை துதிக்க, ஞாயிற்றுக்கிழமைகளிலே குடும்பத்தோடு இணைந்து ஆராதிக்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல நீ நேரம் கொடுக்கிறாயா? கர்த்தருக்காக உன் நேரத்தை நீ கொடுப்பாய் என்றால் நித்தியத்திலே அதற்கேற்ற பலனை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஆகவே இந்த கூடார பண்டிகை என்பது ஒரு இளைப்பாறுதலை அல்லது ஒரு நித்திய இளைப்பாறுதலை, கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற 1000 வருட அரசாட்சிக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வதாகவும் கடைசியாகவும் இந்த கூடாரம் அல்லது கூடார பண்டிகை எதற்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணம். நாம் ஒரு இடத்திலே நிலைத்து நிற்க நம்மை அழைக்கவில்லை, தொடர்ந்து நாம் ஓட வேண்டும் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் லக்கை நோக்கி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். லேவியராகமம் 23:42 எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு. ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் கூடார பண்டிகையை ஆசரிக்க சொன்ன பொழுது அதற்கான காரணத்தையும் மக்களுக்கு சொல்கிறார். நீங்கள் இந்த கூடாரத்தை வீட்டுக்கு வெளியிலே போடும் பொழுது உங்க பிள்ளைங்க கேட்பாங்க, மம்மி டேடி நமக்கு தான் நல்ல வீடு இருக்குதே, எதுக்கு வீட்டுக்கு வெளியில ஒரு கூடாரத்தை ஒரு குடிசையை போட வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீங்க சொல்லணும், நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் எகிப்தில் அடிமையாயிருந்தார்கள், அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வனாந்தரத்திலே 40 வருடம் பிரயாணம் பண்ணும்பொழுது கூடாரத்தில் தங்கியிருந்தார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணம் என்பதை நினைவு கூறுவதற்கு தான் நம்ம வீட்டுக்கு வெளியிலே குடிசை போட்டு ஒரு வாரம் தங்குகிறோம் என்று பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் நினைவுபடுத்த விரும்புவது வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம், வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். ஒரு இடத்திலே நாம் சோர்ந்து போய் நின்றுவிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தேக்க நிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. ஐயோ என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள், இனிமே என்னால் முடியாது, எனக்கு மனசில் என் சக்தி இல்லை, உடம்புல என் சக்தி இல்லை என்று சொல்லி உன் நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து நீ தனியாய் ஓடவில்லை, கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்த பொழுது பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் அவர்களோடு கூட பிரயாணம் செய்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு கூட வந்து உனக்கு உதவி செய்ய, ஆலோசனை கொடுக்க, துணை நிற்க கர்த்தர் இருக்கிறார். ஆகவே இந்த வாழ்க்கையிலே சோர்வடைந்து விடாதபடி, என்னடா வாழ்க்கை, ஏண்டா வாழ்கிறேன், நான் தனித்து இருக்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லையே என்று நீ நினைக்காதபடி, கர்த்தர் என்னோடு கூட வருகிறார் என்பதை நினைவு கூற பண்ணவே ஆண்டவர் இந்த கூடார பண்டிகை நமக்காக ஆயத்தப்படுத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். பிலிப்பியர் 3:13-14 எல்லோரும் சேர்ந்து சத்தமாய் வாசியுங்கள். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இங்க பவுல் அருமையாய் சொல்லுகிறார், தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் என்ன என்று கேட்பீர்கள் என்றால் ஜீவ கிரீடம். ஒலிம்பிக் போட்டியிலே ஓடுகிறவர்களுக்கு அந்த நாட்களிலே ஒலிவ இலையினால் அழகான கிரீடத்தை கொடுப்பார்கள். அழிந்து போகிற அந்த கிரீடத்துக்காக அவர்கள் பல நாட்கள் பயிற்சி செய்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவார்கள். ஆனால் பூமிக்குரிய ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் ஜீவ கிரீடத்தை நித்தியத்தில் வைத்திருக்கிறார். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நீங்களும் நானும் லக்கை நோக்கி ஓட வேண்டும். அப்படி ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுது பவுல் 2 காரியங்களை சொல்கிறார். பின்னானவைகளை மறக்க வேண்டும், முன்னானவைகளை நாட வேண்டும். அப்படி என்றால் என்ன? கடந்த காலத்திலே கடந்து வந்த பாடுகள், கடந்த காலத்திலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள், தோல்விகள், தவறான தீர்மானங்கள், நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள், இதையே நினைத்து நினைத்து அழுது கவலைப்பட்டு உங்கள் நாட்களை வீணாக்காமல் பின்னானவைகளை மறந்துவிட வேண்டும். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டு விட வேண்டும். முன்னானவைகளை நாட வேண்டும். இனி நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்து நான் எப்படி என் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி இனி வரப்போகிற
வருகிற நாட்களை குறித்து திட்டமிட்டு முன்னோக்கி நீ ஓட வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, சோர்வோடு கூட நீ காணப்படுகிறாயா? வாழ்க்கை ஓட்டத்திலே என்னால் முடியவில்லை என்று சொல்லி நின்று விட்டாயா, அல்லது பின்வாங்கி போய்விட்டாயா? உன்னுடைய ஓட்டத்தை விட்டு நீ விலகிவிட்டாயா? இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அழைக்கிறார், எழும்பு மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே நான் உன்னோடு கூட வருகிறேன், ஓடு என்று சொல்லி கர்த்தர் உன்னை இந்த நாளிலே உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளையே, நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்கள், நமக்கு வருகிற சோர்வுகள், நம் வாழ்க்கையில் வருகிற பாடுகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நீ நானும் ஓட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும் நான் தொடர்ந்து ஓடுவேன் என்று நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கிறார். ஒருமுறை ஒரு இளவரசி ஒரு போட்டி ஒன்று வைத்தாள். அந்த போட்டியிலே அவள் என்ன சொன்னாள், இந்த போட்டியிலே என்னை ஓட்டப்பந்தயத்திலே யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அவள் வாக்களித்தாள். உடனே அந்த நாட்டிலிருந்த வாலிபர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், இளவரசியை திருமணம் செய்து கொண்டால் நாம் வருங்கால ராஜாவாய் மாறிவிடலாம் என்று சொல்லி அநேக வாலிபர்கள் அந்த போட்டியிலே பங்கெடுக்க வந்தார்கள். அப்பொழுது அவள் இன்னொரு நிபந்தனையை விதித்தாள், இந்த ஓட்டப்பந்தயத்திலே தோற்று விடுவீர்கள் என்றால் உங்கள் தலை போய்விடும் என்று சொல்லி. அதை பார்த்து அநேக வாலிபர்கள், வேண்டாமப்பா, நாம் ஒருவேளை தோற்றுவிட்டால் உயிர் போய்விடும், மகா இந்த ராணியை திருமணம் பண்ணுவதை விட உயிர் வாழ்வுதான் முக்கியம் என்று பின்வாங்கிவிட்டார்கள். ஆனால் ஒரு வாலிபனோ, செத்தாலும் பரவாயில்லை, எதையாவது சாதித்து விட்டு சாக வேண்டும் என்று சொல்லி பந்தயத்துக்கு அவன் ஒத்துக்கொண்டான். அந்த பந்தய நாளிலே அந்த இளவரசியும் அந்த வாலிபனும் ஓட துவங்கினார்கள். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வாலிபனுக்கு முன்பாக அழகான ஒரு தங்க குண்டு உருண்டு வந்தது. உடனடியாக அவன் கீழே குனிந்து அந்த குண்டை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஓட துவங்கினான். அதற்குள் இளவரசி கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்விட்டாள். மறுபடியும் அவன் இளவரசியை நோக்கி ஓடினான். அவளை முந்த போகிற நேரத்திலே முன்பை விட ஒரு பெரிய தங்க குண்டு அவனுக்கு முன்பாக உருண்டு கொண்டிருந்தது. அவனுக்கு அந்த குண்டின் மேல் பார்வை போனதினால் ஓட்டத்தை மறந்து கீழே குனிந்து அதை எடுத்து தன் பாக்கெட்டில் போட்டு நிமிர்ந்து பார்த்த பொழுது இளவரசி முன்னாடி முந்திவிட்டாள். இப்பொழுது கோட்டுக்கும் அவனுக்கும் குறைந்த தூரமே. வேகமாய் ஓடி எப்படியாவது அந்த கோட்டை தொட வேண்டும் என்று அவன் முந்தி அடித்து போகும் பொழுது இப்பொழுது முன்பை விட அழகான ஒரு பெரிய தங்க பந்து அவனுக்கு முன்பாய் உருண்டது. ஆனால் இந்த முறை அவன் ஒரு முடிவெடுத்தான், தங்க பந்தை விட இந்த லக்கை நோக்கி ஓடி பந்தய பொருளை நான் பெறுவதுதான் முக்கியம் என்று சொல்லி அந்த பந்தை காலால் உதைத்து விட்டு வேகமாய் ஓடி கடைசி நொடியிலே அவன் கோட்டை தொட்டு ஜெயித்தான். திருமணம் நடந்தது. அது பின்பு அந்த இளவரசி அவனை பார்த்து கேட்டாள், உனக்கு முன்பாக தங்க குண்டுகளை உருள விட்டது நான் தான், எப்படியாவது உன்னை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நீ புத்திசாலியாக இருந்ததினால் என்னை ஜெயித்தாய், என்னை திருமணம் செய்தாய் என்று அவள் சொன்னாள். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்மை டைவர்ட் பண்ண அநேக மனிதர்கள் வருவார்கள். இயேசு இயேசு நீ போகிறாய், அவர் உனக்கு என்ன கொடுத்தார் என்று கேட்பார்கள். நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து நீ கர்த்தரை தேடுவதனால் உனக்கு என்ன நன்மை என்று சோர்வடைய பண்ணுவார்கள். அல்லது சில நேரத்தில் பிசாசானவன் பலவித சோதனைகளை கொடுத்து ஓட்டத்தை விட்டு நம்மை பின்வாங்க அநேக நேரத்தில் முயற்சி செய்வான். ஆனால் இன்னைக்கு வைராக்கியமாய் ஒரு தீர்மானம் எடுப்போம். பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு கூடார வாழ்க்கை, நான் தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டும், என் வாழ்நாளிலே லக்கை நோக்கி நான் ஓட வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமான தீர்மானத்தோடு நீ ஓட துவங்குவாய் என்றால் கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். நிச்சயமாய் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வெற்றியாய் நீ முடித்து பவுலை போல சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீயும் விசுவாசத்தோடு அறிக்கையிட முடியும். இந்த வேளையிலே நாம் யாரும் எழுமி நின்று கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அன்பான சகோதரனே, சகோதரியே, பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் மறைந்திருக்கிறார், உருவகமாய் சொல்லப்பட்டிருக்கிறார், திருஷ்டாந்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கதை நாம் பார்க்கிறோம். இங்கே யூதர்களுக்கு கூடார பண்டிகையை ஆண்டவர் கட்டளையிட்டதன் நோக்கம், அதன் மூலமாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக, கூடார பண்டிகை என்பது தேவ போஷிப்பை கொண்டாடுவதற்காக உருவாக்கப்பட்டது.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறாயா? கர்த்தர் உனக்கு கொடுத்த போஷிப்புக்காக, ஆண்டவர் உனக்கு கொடுத்த நன்மைக்காக, தேவன் உன்னை வழி நடத்தி வந்த பாதைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறாயா? ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் வாழ்க்கையிலே இந்த நெருக்கடி காலத்திலும் குறைவில்லாமல் உணவு கொடுக்கிறீரே, உடை கொடுக்கிறீரே, என்னை ஆதரிக்கிறீரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியப்பா என்று சொல்லி எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த கூடாரம் என்பது நிரந்தரம் அல்ல, பூமிக்குரிய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, நமக்கு ஒரு நித்திய வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை நினைவுபடுத்துவதாய் காணப்படுகிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் சதம் என்று நீ நினைக்கிறாயா? நாம் வாழ்வதெல்லாம் இந்த பூமியிலே உண்ணவும் உடுக்கவும் உறங்கவும் மாத்திரம்தான் என்று நினைக்கிறாயா? அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்காக எனக்காக ஒரு நித்திய வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய கால்கள் பூமியில் இருந்தாலும் நம்முடைய சிந்தனை எப்பொழுதும் நித்தியத்தை நோக்கி காணப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்தை நோக்கிய சிந்தனை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, கூடார பண்டிகை அறுப்பின் பண்டிகையாக இருக்கிறது. ஆகவே இந்த பூமியிலே நாம் எல்லாரும் ஆத்தும அறுவடையை முடித்து ஒரு நாள் கர்த்தருடைய வருகையிலே ஓய்ந்திருக்க போகிறோம். வருகைக்கு பின்பு 1000 வருட அரசாட்சியிலே பங்கெடுக்க போகிறோம் என்பதை நினைவுபடுத்தவே கூடார பண்டிகையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த நாளிலே பூமியிலே நம்மை சுற்றி நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், நம்மை சுற்றி நடக்கிற தீமைகளை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அவர் நியமித்த நாளிலே இந்த பூமிக்கு வருவார். உன்னையும் என்னையும் நித்தியத்திலே சேர்ப்பார். அவரோடு கூட இணைந்து 1000 வருட அரசாட்சியிலே பங்கேற்போம் என்கிற நம்பிக்கை ஏற்படுத்தவே கர்த்தர் கூடார பண்டிகை ஏற்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக கூடாரம் நிலையற்றது. கூடார வாசிகள் தொடர்ந்து பிரயாணம் பண்ணும்படியாகவே கூடாரத்தில் வாழ்கிறார்கள் என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிலையற்றது. இது ஒரு ஓட்டம். நீ நானும் ஒரு லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரதான லக்கு பரம அழைப்பின் பந்தய பொருளாகிய ஜீவ கிரீடத்தை பெறுவதுதான். பூமியிலே நமக்கு உணவு தேவை, உடை தேவை, வீடு தேவை, வாகனங்கள் தேவை, பூமிக்குரிய நன்மைகள் தேவை. ஆனால் இவைகளிலேயே நாம் நேரத்தை வைத்து விடாதபடி நித்தியத்தை நோக்கி ஓட, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓட, இந்த பூமியிலே வாழ்கிற நாம் தொடர்ந்து தேவனை முதலிடத்திலே வைக்க, நம் வாழ்க்கையின் முடிவிலே அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை வெற்றியாய் முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்களும் நானும் அறிக்கையிடத்தக்கதாக இந்த நாளிலே நம் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் கூடார வாசிகள் அப்பா. எங்கள் சரீரம் ஒரு கூடாரம், எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஒரு பிரயாணம். ஆகவே நாங்கள் இந்த பூமிக்குரிய காரியத்திலேயே கவலைப்பட்டு கலங்காதபடி நித்தியத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த பூமிக்குரிய கவலைகள் எல்லாம் மாற்றி நமக்குள் ஒரு விசுவாசத்தையும் தைரியத்தையும் பலனையும் தந்து நாம் அவருக்காக முன்னேறி செல்ல நமக்கு கிருபை தருவார். கண்களை மூடி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. எங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடுகிறோம் அப்பா. வாழ்க்கை இவ்வளவு நெருக்கங்கள், பாடுகள், போராட்டங்களாக இருக்கிறதே, இதற்கெல்லாம் ஒரு முடிவில்லையா என்று கலங்குகிறோம். ஆனால் இந்த கூடார பண்டிகையை கர்த்தாவே நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை நீர் கொடுக்கிறீர். இந்த பூமி நிரந்தரம் அல்ல, ஒரு நித்தியம் எங்களுக்கு உண்டு. இந்த சரீரம் நிரந்தரம் அல்ல, எங்களுக்கு ஒரு நித்திய வீடு உண்டு என்ற நினைவை ஆண்டவர் நீங்கள் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி வாழ, உம்மை நோக்கி நாங்கள் விசுவாசத்தோடு முன்னேறி வர கர்த்தர் பலன் தருவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களை நாம் வாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் யாராவது பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுவீர்கள் என்றால் இருக்கிற இடத்தில் எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நல்ல தகப்பனே, இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒரு நெருக்கடி காலத்தில் நாங்கள் இருந்தாலும் உடைய பிள்ளைகளுக்குள் ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை தருவீராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி எல்லா பாடுகள், போராட்டங்களை கர்த்தர் மாற்றி ஒரு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகளை தருவீராக. தொடர்ந்து ஆண்டவரே உடைய ஊழியனாக உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபை பலன் உடைய பிள்ளைகளை காத்து நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய பாடகர் குழு ஒரு காணிக்கை பாடலை பாடுவார்கள். நாம் யாவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
அவரே நமக்கு தஞ்சமாக கோட்டையாக நம் தேவன் துறவிடமாக இருக்கிறார். நீர் எந்தன் தஞ்சம், நீர் எந்தன் கோட்டை, நீர் எந்தன் அடைக்கலமா நீ, நீர் எந்தன் மறைவிடம், நீர் எந்தன் உறைவிடம், நீர் எந்தன் தெய்வமா நீ, நீர் எந்தன் தஞ்சம், நீர் எந்தன் கோட்டை, நீர் எந்தன் அடைக்கலமா நீ, நீர் எந்தன் மறைவிடம், நீர் எந்தன் உறைவிடம், நீர் எந்தன் தெய்வமா நீ. சொல்லுவோம் நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா எந்தன் இயேசப்பா. பாடுவோமா நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா எந்தன் இயேசப்பா. பாவியான பாவியான என்னையும் தேடி வந்தீரே, கல்லான இருதயத்தை தசையாக மாற்றினீரே. பாவியான என்னையும் தேடி வந்தீரே, கல்லான இருதயத்தை தசையாக மாற்றினீரே. நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா எந்தன் இயேசப்பா. சொல்லுவோம் நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா எந்தன் இயேசப்பா. ஆபத்து காலத்தில், ஆபத்து காலத்தில் அரணாக நின்றீரே, உன்னத மறைவினில் ஒளித்து வைத்தீரே. ஆபத்து காலத்தில் அரணாக நின்றீரே, உன்னத மறைவினில் ஒளித்து வைத்தீரே. நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா எந்தன் இயேசப்பா. பாடுவோம் நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா எங்கள் இயேசப்பா. ஒரு சில அறிவிப்புகளோடு ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். நம்முடைய பிரதேச தலைவர், நம்முடைய ஸ்தாபன தலைவர் கடந்த நாட்களிலே எங்களை தொடர்பு கொண்டு இந்த நாட்களில் சபைகளில் ஜபத்தை அதிகப்படுத்துங்கள் என்று அறிவுரை சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து வருகிற நாட்களிலே எல்லா மட்டங்களிலும் எல்லோரும் இணைந்து ஜபிப்பதற்கு என்ன வழிகள் என்பதை சிந்தித்து வருகிற இந்த மாதத்திலே நாம் அதிகமாக தேவ சமூகத்தில் ஜபிக்க, நம்முடைய தேசத்தின் மேல் கர்த்தர் மனமிறங்க, விசேஷமாக நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த கொரோனா தொற்று முற்றிலுமாய் குறைந்து அகன்று போக சீக்கிரமாய் நாம் சபையில் கூடி ஜபிக்கத்தக்க சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்த நாம் ஜபிப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல உங்கள் அந்தரங்க பலிபீடத்தை உறுதிப்படுத்துங்கள், குடும்பமாய் ஜெபமான துவங்குங்கள். சீக்கிரத்திலே நாம் குழு குழுவாக சபையோடு இணைந்து ஜபிப்பதற்கான வழிகளை அறிந்து அதை குறித்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டிலே இப்பொழுது படிப்படியாக கொரோனா தொற்று குறைந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் இன்னும் முழுமையாய் குறையாததுனாலே விசுவாசிகள் தயவு செய்து நீங்கள் அரசாங்கம் சொல்லுகிற அறிவுரையின்படி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். கூடுமானவரை அவசியம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியிலே போகாதிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கு சென்றாலும் தவறாமல் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். நம்மை சுற்றிலும் அநேக ஊழியர்களும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த நாட்களில் மரித்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சபைக்காக ஊழியர்களுக்காக பாரத்தோடு ஜபித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரத்திலே நாம் கூடி வரும்படி கர்த்தர் வழிகளை திறப்பார். அதுவரை நாம் ஆன்லைன் மூலமாக தொடர்பில் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜபித்து நாம் நிறைவு செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆராதனையில் பங்கெடுத்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, தொடர்ந்து கேட்ட சத்தியத்தின்படி வாழ ஆவியானவர் பலன் தருவீராக. சோர்வின் ஆவிகளை நீக்கி உற்சாகத்தின் ஆவியை தருவீராக. எல்லாவற்றிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஸ்தோத்தரிக்க உதவி செய்வீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் தாமே, தொடர்ந்து உம்முடைய தெய்வீக சட்டையில காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்தரலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹலிலூயா, ஹலிலூயா, ஹலிலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.
Woo!